ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு விளாக் தாங்க. இப்போ வந்து அகல் தீபெல்லாம் வாங்க போயிட்டுருக்கேன் வெள்ளிக்கிழமை இல்லையா. ஸோ வந்து இப்போ இன்றைக்கே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு, நாளைக்கு வந்து பூஜை பாத்திரம் விளக்குறது வீட்டில் நிறைய ஒர்க்கெலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அகல் தீபம், திரி, எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் சனிக்கிழமை எண்ணெய் வாங்கக்கூடாது. இது நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கேன். அதனால் இன்றைக்கே எல்லாம் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நான் அவரை தான் கிளம்பிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் துளசி திருமணம் இல்லையா, அதனால் நான் துளசி திருமணம் வந்து சிம்பிளாக திருமணம் செய்யலை. இன்றைக்கி ஒரு சில பூஜைகள் துளசி மாதாவுக்கு செஞ்சேன், அதுவும் நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நீங்களும் துளசி மாதாவின் அருள் பெறுங்க. அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு நாள் நடந்த விஷயங்களும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். பூஜைக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கேன் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் கார்த்திகை தீபத்துக்கு, அதுவும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ கடை கிளம்பிட்டேன் நான். அவர் வந்து பொருள் சரியான மழைங்க, காலைல தான் அழகாக துளசி மாதா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சேன். அது பூஜை முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் நல்ல மழை வந்து கோலம்லாம் கலைஞ்சி போச்சு. சரி பரவாயில்ல, மழை வர்றது நல்லது தானே. கார்த்திகை தீபத்துக்கு தேவையான அகல் விளக்குலாம் வாங்க வந்திருக்கேன். எண்ணெய், அகல் விளக்கு, தீபத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். மழையில் பாருங்கள் நல்லா நனைஞ்சி இருக்குது. சீசனிங்கே பண்ண தேவையில்ல இருக்குது, அந்த அளவுக்கு மழையில் நனைஞ்சிருக்கு. நான் எப்பவுமே இந்த தக்காட்டில் தானே வாங்குவேன். நார்மலாக எப்போ அகல் வாங்கினாலும் இந்த தக்காட்டில் தான் வாங்குவேன். ஸோ அதனால் அந்த அக்கா கிட்ட தேடி போய் நான் இப்போ வாங்கிட்டுருக்கேன். வீட்டில் ஆல்ரெடி அகல் இருந்தாலுமே அன்றைய தினம் கண்டிப்பாக புது அகல் வாங்கி வைக்கணும், அதுதான் வந்து சாஸ்திரம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அகல் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை, அங்கேயும் அகல்லாம் இருந்துச்சு. விலை பாருங்கள், 20 ரூபா ஒரு விளக்கு, அது 20 ரூபா. அந்தமாரி வந்து அந்தந்த விளக்குலேயே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அந்த கலர் கலராக தெரியுது பார்த்திங்களா, அதெல்லாம் இங்கே தான் நான் வாங்குவேன் அந்த கடையில். ஸோ வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. அகல் மட்டும் 170 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. 2 லிட்டர் எண்ணெய், 2 லிட்டர் வீட்டுக்கு, 1/2 லிட்டர் வந்து கோயிலுக்கு கொடுத்துருவேன். இது இல்லாமல் ஒரு கடைக்கு 1 லிட்டர் வாங்கினாங்க. இது அகலுக்கு ஏதாவது விளக்கு ஏற்றுறதுக்குன்னு தனி நல்லெண்ணெய், அது நல்லெண்ணெய் தான் வாங்கியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் அன்றைக்கி ஏற்றுவேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அகல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ கொஞ்சம் விலை ஓவராக தாங்க சொல்கிறாங்க. அதே நார்மலாக நம்ம இந்த கார்த்திகை தீபெல்லாம் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மழை இல்லையா, அதனால் வந்து எதுவும் பேரம் பேசாமல் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து வாசக்காலில் 2 புது அகல் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனாலும் வாசக்காலில் உப்பு 2 பக்கம் போட்டு மேலே எலுமிச்சை பழம் அரைஞ்சி வைப்போம் இல்லையா, அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். 1 20 ரூபான்னு சொன்னாங்க. அதேமாரி இந்த விளக்கும் 1 20 ரூபா, 2 வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் கோயிலுக்கு கொடுக்குறதுக்கு 1 9 விளக்கு, கடைக்கு, வீட்டுக்கு சாஸ்திரக்கு 1 5 விளக்கு வாங்கணும் புதுசாக. வீட்டில் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், இருந்தாலும் 1 5 விளக்கும் வாங்கியிருக்கேன். மொத்தம் வந்து விளக்கே 170 ரூபா ஆச்சுங்க எனக்கு. தீபம் இன்றைக்கி பரணி தீபம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விளக்கு ஏற்றுவேன். நமது பாவங்களை போக்கும் பரணி தீபம்னு சொல்லுவாங்க, யம தர்ம ராஜாவே சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அதாவது மேலோகத்தில் நம்ம இறந்துட்டு போவோம் இல்லையா, அப்போ வந்து அவங்கவுங்க பாவ புண்ணியத்துக்கு ஏற்றபடி தண்டனை கொடுப்பாங்க. அந்தமாரி தண்டனையிலேருந்து விடுபடணும்னா நம்ம பரணி தீபம் வந்து ஏற்றி அன்றைய தினம் ஈசனை வணங்குறது ரொம்ப நல்லது. அதுக்காக பாவம் செஞ்சிட்டே இருக்கக்கூடாதுங்க. பரணி தீபம் தான் ஏற்றிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் செஞ்சிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் நான் வாங்கின விளக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாசக்காலுக்கு 2 விளக்கு. இது வந்து பரிகாரம் செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன், உப்பு பரிகாரம் செய்கிறோம் இல்லையா அதுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரு சில விளக்குலாம் வீட்டில் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இது வந்து துளசி மாட விளக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் லாஸ்ட் இயர் வாங்குனது. இது வந்து தாமரைப்பூ விளக்கு, ஒன்று தான் இருக்குது, 2 இருந்தது, ஒன்று உடஞ்சிருச்சு. இந்த தீபெல்லாம் முடிஞ்சு எல்லாம் எடுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா அஜி தள்ளி உடச்சிட்டான். கொஞ்சம் வாசக்கால் மேலே வச்சுருந்தேன், அந்த இதழ் மட்டும் உடஞ்சிருச்சு, அதனால் ஒன்று எடுத்து போட்டேன். இந்த குத்து விளக்கு 2 இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பஞ்சதீப விளக்கு இருக்குது. இந்த வருஷம் எதனால் நியூவாக மாடலாக இருந்தால் வாங்கலான்னு பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. ஸோ இருந்த விளக்கே வச்சாச்சு. இது வந்து லாஸ்ட் இயர் வாங்கினதுங்க இந்த விளக்கெல்லாம். லாஸ்ட் இயர் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லா விளக்குமே கழுவி சுத்தப்படுத்திட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அது வந்து இன்றைக்கி கழுவி சுத்தப்படுத்திடுவேன். பாருங்கள் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். வாழையில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை அப்படின்னா இந்த அட்டை எதுவரை கீழே வைக்கலாம். இது இல்லாமல் கார்த்திகை தீபம் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், நான் லாஸ்ட்டு என்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். பெண்கள் அனைவருக்குமே இது பயனுள்ள தான் இருக்கும். எனக்கு நிறைய விளக்கு ஏற்றுறது பிடிக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மழை வராமல் இருக்கணும், அது ஒன்று காற்றடிக்காமல் இருக்கணும். காற்றடித்தாலும் சரியாகவே ஏற்றவே முடியாமல் போயிடுதுங்க, அணைஞ்சு அணைஞ்சு போயிடும். மழை வராமல் இருந்தால் சூப்பராக ஏற்றிடலாம், குறைஞ்சது 108வது ஏற்றிடுவேன். மழை வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், பார்க்கலாம்.
கடவுள் எப்படி விடுறாரோ இல்லைங்களா. இயற்கையை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் வெள்ளத்திரியும் வாங்கியிருக்கேங்க. நூல் திரி, ஏன்னா வந்து வெளியெல்லாம் காற்றடித்தா சரியாக எரியாது. சரி, கூட வந்து நம்ம ஒரு பஞ்சத்திரி ஆட் பண்ணி ஏற்றிக்கலாம் சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த விளக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் வீட்டில், அந்த கலர் அகல் விளக்கெல்லாம். காவியும் வாங்கினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, கோலம் போடும்போது காவி போடணும்னு சொல்லும்போது காவினா என்னக்கான்னு கேட்டாங்க. இது வந்து இரும்பு கடை இருக்குது இல்லைங்களா, அந்த கயிறு, அந்த மாட்டுக்கு கயிறு, அந்த தொடப்பங்களை எல்லாம் விற்பாங்க, இரும்பு கடையில் தான் கிடைக்குது. நாட்டுக்கு வந்து கையில் விட கிடைக்கல, நான் கேட்டேன் கிடைக்கல. அதனால் இப்போ வந்து அங்கேயும் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடும்போது காவி போட்டு போட்டோன்னா மும்மூர்த்திகள் வாசம் வீட்டுக்கு வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே வீட்டில் நம்ம திருவாசல் கோலம் போடும்போது காவி வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக போடணும், ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த விளக்கு வந்து நான் ஜனவரி 1st ஆர்டர் பண்ணி வாங்கினது தான், இதுவும் வீட்டில் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு விளக்கு ஏற்றலாம் சொல்லி அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக துளசி பூஜை பண்ணாங்க. பாருங்கள், நான் வந்து கூட வந்து அந்த நெல்லி குச்சியும் செருகி, ஆல்ரெடி ஒரு குச்சி இருக்குது அது கொஞ்சம் காஞ்சாமல் இருந்துச்சு சொல்லிட்டு அது கூடவே இன்னொரு குச்சியும் சொருவிருக்கேன். சொருவிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு சில மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணேன். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஆரஞ்சு ஒன்று வச்சுருக்கேன். சுற்றி கோலெல்லாம் போட்டிருக்கேன். என்னுடைய குலதெய்வம் பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி ஒரு 1/2 hour தாங்க ஆச்சு. கொஞ்ச நேரத்துல மழை வந்துச்சு, நல்ல மழை, கோலெல்லாம் கலைஞ்சிருச்சு. பரவாயில்ல, அது வரைக்கும் பூஜை முடிகிற வரைக்கும் எனக்கு மழை வரலேன்னு அதுவே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துருக்கு. ஈரமாக இருக்குது பாருங்கள், அப்போவே லைட்டாக துரிட்டு தான் இருந்துச்சு. இதுதான் நான் செஞ்ச துளசி பூஜை. துளசி திருமணம் செய்கிற பழக்கம் கிடையாது, அதனால் நான் செய்யலை. சிம்பிளாக அன்றைய தினம் வந்து துளசிக்கு பூஜை மட்டும் பண்ணியிருக்கேன். நெய் விளக்கு ஏற்றி நாராயணரையும் துளசியும் நினைத்து அன்றைய தினம் பூஜை மட்டும் செஞ்சுருக்கேங்க. உங்கள் அனைவருக்கும் துளசி மாதாவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் துளசி வச்சு அதிலே கற்பூரவள்ளியும் வச்சுருக்கேன். கற்பூரவள்ளியும் துளசியும் வச்சா ரொம்ப நல்லது, அதனால் சேர்ந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்லா வளருதுங்க, நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள், தரையிலே அப்படியே ஃபுல்லாக படருது, அந்த தொட்டிலேருந்தே கீழே இறங்கிடுச்சு. ஸோ வச்சுருக்கேன், கல் வச்சு, அது வந்து ரொம்ப சாயுதுன்றதுனால கல் வச்சு கொடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக துளசியோட கற்பூரவள்ளி வச்சு பாருங்கள், நல்ல ஒரு செல்வ நிலை வந்து கிடைக்கும். நீங்கள் துளசி செடியோடு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வளர்றதுனால துளசி செடி வாடிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க வெள்ளி பொருட்கள்லாம் சில்வர் ஷைன் வந்து லிக்விட் வச்சுருக்காங்க, அதை வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். இந்த தட்டெலாம் நான் பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ரொம்ப கருப்பாக இருக்குது. ஆனால் இந்த அந்த உள்ள சின்ன சின்ன பூ டிசைன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குடும்பமான வரைக்கும் தேய்ச்சி பார்ப்போம். நான் ஒரு கையில் வந்து ஃபோன் வச்சுட்டே பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க, ஆன்லைனில் கிடைக்குதான்னு தெரியல. நான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன். கொஞ்சம் பஞ்சு எடுத்துக்கோங்க, அதில் 1 or 2 ட்ராப் போட்டால் போதும். லைட்டாக அப்படியே உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க வேணாம், அது பாருங்கள் லைட்டாக தான் தேய்க்கிறேன். அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் டிசைன், அந்த டிசைன்லாம் கூட பாருங்கள் போகுது, அழுக்கெல்லாம் போகுது, டிஃப்ரெண்ட்டும் தெரியுது பாருங்கள். நல்லா சுற்றி எப்படி இருக்குது, இந்த நடுவில் எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஃபுல்லாக இப்போ எல்லா விளக்கும் உங்களுக்கு தேய்ச்சிட்டு காட்டுறேன். இது வந்து அவசரத்துக்கு நம்மளை இப்போ டைம் இல்லை, வேலை அதிகமாக இருக்குன்னு போது நம்ம இந்தமாரி வீட்டில் வந்து சில்வர் ஷைன் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதால் வந்து எந்த பாதிப்பும் வராது. சில பேர் கையில் வந்து லைட்டாக இந்த இச்சஸ் மாதிரி வருதுனால் நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அதுமாதிரி எதுவும் ஆகாதனால நான் அப்படியே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த சில்வர் ஷைனால் பார்த்திங்கன்னா பித்தளை பொருட்கள்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாதுங்க, ஒன்லி சில்வர் மட்டும்தான், வெள்ளி பொருட்கள் மட்டும்தான். அந்த ஜெர்மன் சில்வர் கூட இதில் பண்ணக்கூடாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சுத்தமாக எல்லாம் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதே வீட்டில் இருக்கிற விநாயகர் சிலை, லக்ஷ்மி மாதா சிலை இருந்துச்சு, அது கூட சூப்பராக ஆயிடுச்சுங்க. இந்த விநாயகர் சிலை வந்து என்னோடய வீடு கிரகப்பிரவேசத்தப்போ என்னோடய அப்பா வாங்கி வச்சது, வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் இருக்க அந்த ஆயுதம் வந்து ஒன்று உடஞ்சிடுச்சு, அதனால் வந்து இந்த இப்போ வேறு ஒன்று ஆயுதம் வந்து கடையில் எடுத்து போய் கொடுத்துட்டு ஆயுதம் வேறு வைக்கணும், அப்படி இல்லைன்னா மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராகிடுச்சு. அப்படியே நம்ம வாட்டரில் நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் நீங்கள் வேணும்னா சவினா போட்டு தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கருப்பாக இருந்தது சிலை, லக்ஷ்மி மாதா சிலையும் விநாயகர் சிலையும் இப்போ சூப்பராகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் விநாயகர் சிலையும் லக்ஷ்மி மாதா சிலையும் நான் வந்து சில்வர் ஷைனில் க்ளீன் பண்ணுறேன். நம்ம அடுத்தடுத்து பண்ணும்போது சுத்தமாக நல்லா க்ளீன் ஆகிடுங்க. அந்த ஓரத்துலலாம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, பரவாயில்ல. கையில் தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு வராது. ஸோ வந்து நான் இப்போ அதனால தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ நம்மளை இப்போ ரெடி ஆகிட்டோம் கார்த்திகை தீபத்துக்கு. இந்தமாரி உங்கள் வீட்டில் வெள்ளி பொருட்கள்லாம் இருந்தாலும் நீங்கள் இந்த சில்வர் ஷைன் வாங்கி கை வலிக்காமல் தேய்க்கலாம். இப்போ வந்து சில பேர் கை வலி இருக்கும் இல்லையா, அவங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. 1 month வீடியோ வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்.
1 month வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து அதில் 4 பேரை வந்து செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பேரெல்லாம் சொல்கிறேன். சத்யா பச்சைப்பன், சித்ரா சேகர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் வேர்ல்டு, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாமிதா. அவங்க 4 பேருடைய அப்படியே நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுவும் பாருங்கள். நீங்கள்லாம் எனக்கு மண்டே உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. ஏன்னா 2 டேஸ் வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும். மண்டே வந்து கண்டிப்பாக உங்கள் அட்ரஸ் எல்லாம் நான் என்னுடைய இமெயில் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இமெயில் ஐடி இருக்கும், அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். புதன்கிழமை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் முடிஞ்சவொடனே கிஃப்டெல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் இப்போ வின் பண்ணாங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள்லாம் உங்களோட அட்ரஸ், பின்கோடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற லேண்ட்மார்க் கூட எனக்கு அனுப்புங்க. அப்போ தான் என்னால் கிஃப்ட்டு கரெக்டாக அனுப்ப முடியும். மறக்காமல் உங்களுடைய ஃபோன் நம்பரும் நீங்கள் அனுப்புங்க. இப்போ வந்து நீங்கள் கமெண்ட் வந்து நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் கமெண்ட்லேயும் அனுப்பலாம். நான் வந்து ஓப்பன் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கமெண்ட்லேயும் உங்கள் அட்ரஸ் அனுப்பலாம். சப்போஸ் சில பேர் வந்து எனக்கு இமெயில் ஐடியில் அனுப்ப தெரியாது அப்படின்றவங்க அனுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க கிஃப்ட்டு கிடைக்கலனா கூச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே கிஃப்ட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் விளக்கு ஏற்றுறதுக்காக நான் பஞ்சகவி விளக்கும் வாங்கியிருக்கேங்க. ஸோ அதுவும் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள். கண்டிப்பாக இது வாங்கி ஒரு தீபம் அன்னைக்கு ஏற்றுனீங்கன்னா யாகம் செய்த பழம், சத்யநாராயண பூஜை செய்த பழம் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் நீங்கள் செய்யுங்க வீட்டில். தேங்க்யூ, டேக் கேர், பாய், வாழ்க வளமுடன்.